அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் சங்கீதா ஃப்ரம் ஃப்ரான்சிஸ் சேவியர் அகாடமி. தமிழ்நாட்டில் இன்றைக்கி கம்பைன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சப்ஆர்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த எக்ஸாமில் பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து நம்ம இன்ஸ்டியூஷன்லேருந்து நிறைய பேர் இந்த எக்ஸாம் வந்து எழுதியிருந்தாங்க. இந்த எக்ஸாமோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன, குவஷின் பேப்பர் எந்த ஸ்டாண்டர்டில் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் அனலைசிஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். குவஷின் பேப்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து டஃப்பு, குவஷின் பேப்பர் வந்து டஃப்பாக தான் இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக கிடையாது, குவஷின் பேப்பர் வந்து மாடரேட் ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. இனி ஒரு எக்ஸாம் வரப்போகுது இல்லையா, நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம் வரப்போகுது இதே மாதிரியான ஒரு எக்ஸாம், அந்த எக்ஸாம் பார்த்துட்டிங்கன்னா இதை விட கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்க போகுது. ஸோ இது வந்து ஒரு மாடரேட் லெவல் எக்ஸாம் தான். கட் ஆஃப் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது நம்ம ஒரு 147 க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஃபார்வர்ட் கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 147 க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணிடலாம், உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் வந்து கிடைக்கும். இதே வந்து பிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு -2. அதே மாதிரி எல்லா கம்யூனிட்டிக்கும் அந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. 147 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 2 இருக்கலாமே தவிர அந்த ரேஞ்சில் தான் வந்து கட் ஆஃப் வந்து இருக்கும். ஸோ குவஷின் பேப்பரோட ஸ்டாண்டர்டை பார்க்குறப்போ நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு தோராயமாக நம்ம வந்து சொல்கிறோம். பார்க்கலாம் குவஷின் கட் ஆஃப் வந்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஆனால் இந்த ரேஞ்சில் தான் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமில் பார்த்துட்டிங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான குவஷின்ஸ், எந்தெந்த சாப்டர்லேருந்து என்னென்ன குவஷின்ஸ் வந்திருக்கு, இதோட ஆன்சர்ஸ் என்ன, கரெக்டான அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து மேக்ஸோட கொஷின்னு இப்போ நான் காட்டுறது வந்து உங்களுக்கு மேக்ஸ் கொஷின் பேப்பர். இதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடதையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸோட கரெக்ட் ஆன்சர்ஸ் என்னதையும் நம்ம பார்க்கலாம். ஜென்ரல் ஸ்டடீஸோட என்னென்ன யூனிட்லேருந்து எப்படி எப்படி கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த குவஷின் பேப்பர் பாருங்கள், இது வந்து மேக்ஸ் குவஷின் பேப்பர். இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு 2 டேஸ் முன்னாடி இதே சேனலில் வந்துருப்போம்னா ஒரு மாடல் குவஷின் பேப்பரை வந்து போட்டிருப்போம். ஒரு 200 குவஷின்ஸ் வந்து நம்ம போட்டோம். அதிலேயே வந்து நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக வந்து இது வந்து மாடல் குவஷின் பேப்பர், இந்த இதே மாதிரியான பேட்டர்ன்லேயே தான் வந்து இதே மாதிரி மாடல் சம்ஸ் தான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லி வந்து நம்ம போட்டிருந்தோம், வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம். ஒரு மாடல் குவஷின் பேப்பர் வந்து நம்ம போட்டிருந்தோம், அதே மாதிரியான பேட்டர்னில் அதே மாடலில் தான் வந்து நம்மளுக்கு நிறைய குவஷின்ஸு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70% மேலே குவஷின்ஸ் வந்து நம்மளோட குவஷின் பேப்பர் மாடல் டெஸ்ட்டில் இருந்த குவஷின்ஸோட அதே பேட்டர்னில் தான் வந்து இருக்குது. இந்த யூனிட் 8 எல்லாம் கூட பார்த்துட்டிங்கன்னா நம்ம மெட்டீரியலில் இருக்க அதே குவஷினை அப்படியே வந்து கேட்டிருக்காங்க. நம்ம நோட்ஸில் வந்து என்னென்ன குவஷின்ஸ் கொடுத்தோமோ நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம், வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி வந்து நம்ம குவஷின் பேப்பரு குவஷின்ஸ் பேட்டர்னில் தான் வந்து நம்ம போயிட்டுருந்தோம் இல்லையா, குவஷின் அண்ட் ஆன்சர் அப்படிங்கிற பேட்டர்னில் தான் வந்து நம்ம போயிட்டுருந்தோம். 8th யூனிட் எல்லாமே அந்த குவஷின்ஸை அப்படியே வந்து நிறைய குவஷின்ஸ் வந்து அப்படியே வந்திருக்கு. நாட் ஓன்லி யூனிட் 8, யூனிட் 1 ஆகட்டும் இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆகட்டும், யூனிட் 10 அதுபோ எல்லா யூனிட்லேயுமே வந்து நம்ம மெட்டீரியல்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 80% குவஷின்ஸ் வந்து நம்மளுக்கு கவர் ஆகிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்து சொல்லியிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதை இப்போ இதே மாதிரி தான் வந்து ஒரு சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எக்ஸாம் வந்து டஃப்னு சொல்லியிருந்தாங்க. அது ஏன் வந்து டஃப் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து கம்மியாக தான் பண்ணியிருப்போம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 2 மந்த்ஸ் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா. லாஸ்ட் 2 மந்த்ஸ் இந்த 60 டேஸாக தான் வந்து அவங்க ப்ரிப்பரேஷன் வந்து இருந்திருக்கும். ஸோ அதனால தான் அவங்க டஃப்பாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. உங்களோட இன்னும் வந்து நிறைய நாள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 மந்த்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் சொன்னேன் இல்லையா, மினிமம் வந்து ஒரு 5 மந்த்ஸ் ப்ரிப்பேர் பண்ணால் தான் நம்ம எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ அடுத்து வரதுக்கு வந்து நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம அகாடமியில் வந்து நம்ம நெக்ஸ்ட் வர ஆகஸ்ட்டில் வர எக்ஸாமுக்கு வந்து பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் எல்லாமே வந்து ஒரு 80% வந்து கரெக்டாக இருக்குது. இந்தந்த மாடலில் குவஷின்ஸ் வரும் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. என்ன ஒரு விஷயம்னா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து நிறைய குவஷின்ஸ் வந்து எதிர்பார்த்தோம், அது மட்டும் வந்து நம்மளுக்கு வரல. அவ்வளோ அளவுக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்து குவஷின்ஸ் வந்து அந்த யூனிட் 10லேருந்து வரல. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு ஏமாற்றம் தான், ஏன்னா அதுலேருந்து நிறைய குவஷின்ஸ் வரும் நம்ம எதிர்பார்த்துருந்தோம், அது வந்து வரல.
மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மற்ற யூனிட்ஸில் எல்லாமே வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் இந்த 10th யூனிட் மட்டும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரல. ஸோ அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம். அடுத்தது நீ அடுத்து வர பேட்சுக்கு, அதே மாதிரி ஒரு சிலர் வந்து நம்ம நிறைய பேர் வந்து நம்மகிட்ட கோச்சிங் வந்திருந்தப்போ ஒரு சிலருக்கு வந்து கரெக்டான டைமில் மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியல. ஸோ அதையும் வந்து ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போ நீ நெக்ஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம், நீங்கள் ஜாயின் பண்ணுற ஃபஸ்ட்டு டேட்லேயே வந்து எல்லா மெட்டீரியல்ஸையும் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது போக வந்து ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் தமிழில் எடுத்தால் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும், கோச்சிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் இங்கிலீஷ் ஓரியன்டாகவே போகுது, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் வந்து ரெக்டிஃபை பண்ணுற விதமாக நம்ம நெக்ஸ்ட் பேட்சில் பார்த்துட்டிங்கன்னா தமிழில் வந்து டீச்சிங் ஃபுல்லாகவே வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே தான் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் இங்கிலீஷ்லேயே இருந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் பேர் வந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்க ஒரு சில யூனிட்ஸ் எல்லாமே வந்து. அதையும் வந்து ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம், இப்போ வந்து தமிழ்லேயும் வந்து டீச் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், அதே மாதிரி மெட்டீரியல்ஸும் வந்து நம்ம ஃபஸ்ட் டேவே வந்து ப்ரொவைட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கலாம், இனி வர எக்ஸாம்ஸ்க்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் வந்து இன்றைக்கி நீங்கள் நல்லா எழுதலை அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா டோன்ட் லூஸ் ஹோப், அதுதான் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னொரு 8 மந்த்ஸில் வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து இல்லையா, ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது போக பார்த்துட்டிங்கன்னா இதோட இந்த கொஷின்ஸோட கரெக்ட் ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு வந்து நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து நம்ம கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் எல்லாமே கட் ஆஃப் என்னென்ன கட் ஆஃப் என்ன வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.